தேவி எல்ஜி ரெசிபிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தா ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பிக் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் chili powder எடுத்துக்கேன். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste. 1/2 கப் பாத்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கேன். salt வந்து taste to eat. 2 tablespoon oil எடுத்துக்கேன். and garam flour பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கேன். பேப்பர் இப்ப எப்படி mix பண்றதுன்னு பார்க்கலாம். first கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic paste, ரைஸ் ஃப்ளோர், chili powder, கரம் மசாலா, salt, பேப்பர் நல்லா mix பண்ணிக்கலாம். இத ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்து mix பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலா சேர்த்துட்டு. இப்போ வந்து கொஞ்சமா லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து பேக்கிங் ட்ரேல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த பக்கோடா மாவை இந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு வச்சுக்கலாம். இப்ப மைக்ரோவேவ்ல வைக்க போறோம். நம்ம அவன்ல வச்சுட்டு கிரில்ல 10 minutes ஸ்டார்ட். எண்டாயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு லைட்டா ஆயில் மட்டும் பிரஷ் பண்ணிட்டு அகைன் 1-5 minutes வைக்க போறோம். நம்ம இப்போ ஜஸ்ட் ஆயில் மட்டும் பிரஷ் பண்ணிக்கலாம். ஆயில் பிரஷ் பண்ணியாச்சு. அகைன் நம்ம உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு சேம் கிரில் ஃபங்க்ஷன், கிரில் மோட் ஆன் பண்ணிட்டு 5 minutes ஸ்டார்ட். ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம மைக்ரோவேவ் ஓபன் பண்ணிடலாம். ஆனியன் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப பிரவுனிங்காவும் வந்திருக்கு. நம்ம இது நார்மல் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப லெஸ் ஆயில்ல நம்ம ஆனியன் பக்கோடா பண்ணிருக்கோம். இது வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.